شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் அல்குரான் வசனங்கள் இறங்கப்பட்ட அந்த வசனத்திற்கான பின்னணிகளை சபபுன் நுசூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கான காரணங்களை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் திருமறை குரானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சுரா சுரத்துல் குஜராத் என்ற அத்தியாயத்துடைய முதல் மூன்று வசனங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களுடைய பின்னணியை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அந்த வசனத்தை நான் குறிப்பிடுகின்றேன் யா ஐயுகல்லதீன ஆ மனு லா து கத்திமு பைன எதையில் ஆகிவர சூளுகி வத்தகுல்லாக இன்னாக சமீ உன் அலீம் யா ஐயூஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு உ அஸ்வாத்தக்கும் ஃபவுக்க சௌத்தின் நபீயி வலா தஜரு லஹூ பில் கௌலி கஜஹ்ரி பாலிக்கும் லிபாவலின் அன் தஹ்பாலுக்கும் வ அன் தும் லா தஷுரூன் இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தகும் ஐந்த ரசூலில்லாஹி உலாய்கல்லதீ நம்தகனல்லாஹூ குலூபகும் லித்தக்வா லகும் மகுபீரத்தும் வாஜுருன் அலீம் அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பை நான் குறிப்பிடுகின்றேன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் முந்தி செயல்படாதீர்கள் அல்லாகுவை அஞ்சுங்கள் அல்லாகு செவியுறுபவன் அறிந்தவன் நம்பிக்கை கொண்டோரே உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரிடம் சப்தமிடுவது போல் அவரிடம் சப்தமிட்டு கூறாதீர்கள் நீங்கள் அறியாத நிலையில் உங்கள் செயல்கள் இதனால் அழிந்துவிடும் அல்லாவின் தூதரிடம் தமது குரல்களை தாழ்த்தி கொள்வோரின் உள்ளங்களை இரையச்சத்துக்காக அல்லாஹு பரிசுத்தப்படுத்தி விட்டான் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கின்றது இதான் அந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு இந்த வசனம் எப்போது அருளப்படுகின்றது இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மூமின்களுடைய ஒரு பண்பு என்ன என்று சொன்னால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எந்த ஒரு நேரத்திலுமே நாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி மணிஞ்சிடக்கூடாது முந்தி போகக்கூடாது என்பதை முதல் வசனத்திலே எல்லா குறிப்பிடுகின்றார் அடுத்த வசனத்திலே நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய குரல்களை நவியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவர்கிட்ட சத்தம் போடுற மாதிரி அல்லாவுடைய தூதரிடத்தில் என்ன செய்யக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படி நீங்கள் செய்தால் இந்த தூதருக்கு முன்பாக நீங்கள் சப்தமிட்டு பேசினால் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் மூன்றாவதாக அல்லாவின் தூதரிடத்தில் யார் தங்களுடைய குரல்களை தாழ்த்திக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்கிறான் அல்லாஹு இரையச்சத்துக்காக வேண்டி பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொல்லுகின்றான் இந்த வசனத்தை நாம் படிக்கக்கூடிய நேரத்திலேயே இது நம்மை குறிக்கக்கூடிய வசனம் அல்ல நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு முன்பாக குரலை உயர்த்தக்கூடாது என்ற கருத்தை அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது நம்மளை குறிக்கக்கூடிய வசனம் கிடையாது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட வசனம் என்பதை அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது அப்போ இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா செயல் புகாரியிலே நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக நாம் இதை பார்க்கின்றோம் ஒரு முறை அபுபக்கர் அலிலாகுன் அவர்களும் உமர் அல்லானு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஆ அஸ்வாத்த ஹுமா இந்த நபி சல்லா அலை சல்லம் அல்லாவுடைய தூதருக்கு முன்பாக இந்த இரண்டு பேரும் யாரே அபுபக்கர் அழியுள்ளாக உண்கு அவர்களும் ரொமர் அழியுல்லாக ஒண்கு அவர்களும் ரசூல்லாவுக்கு முன்பாக குரலை உயர்த்தி பேசிவிட்டார்கள் அது எந்த நேரம் அப்படின்னா ஹீன கதிம அலேஹி ரகுபு பனி தமீம் பனு தமீம் கூட்டத்தார் ரசுல்லாவிடத்தில் வர்றாங்க எதற்காக வேண்டி வர்றாங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு தலைவரே நியமியுங்க எங்களுடைய அந்த பனு தமீம் குலத்தாருக்கு ஒரு தலைவரை நீங்கள் நியமித்து தாருங்கள் என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே பேசுவதற்காக கேட்பதற்காக அந்த பனு கூட்டம் வர்றாங்க வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்த அபுபுக்கர்களான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தருடைய பெயரை சொல்லி அக்ராவின் ஹாபிஸின் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அந்த குலத்தை சார்ந்தவர் அவரை நீங்கள் என்ன செய்யலாம் தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க உடனே உமர்லானவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒருத்தருடைய பெயரை அசாரல் ஆகரூபி ரஜுலின் ஆகர் அவங்க என்ன செய்கிறாங்க வேற ஒரு பெயரை முன்மொழிகிறாங்க அபுக்கர் அவங்க ஒரு ஒருத்தருடைய பேரை சொல்கிறாங்க உமர்லானவம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வேத ஒருத்தருடைய பெயரை குறிப்பிடுகின்றார்கள் இதை சொன்ன உடனே என்ன நடக்கிறது அப்படின்னா அபுபக்கர்லான் அவர்களுக்கு கோவம் வந்து விட்டது கோவம் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ கால அபுபக்கர் இல்லையா உமர் அபுபக்கர் அவர்கள் உமரிடத்திலே சொன்னார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மா அரத்த இல்லா ஹிலாஃபி எனக்கு மாற்றமாக சொல்வதை தவிர நீ வேறு எதுவும் சொல்ல மாட்டியா உமர் அவர்களே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு நீங்கள் மாற்றமாக தான் பேசுவீங்களா பல நேரங்களிலே இந்த ரெண்டு பேருடைய கருத்துக்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கின்றது அப்போ என்ன செய்கிறாங்க என்னுடைய கருத்துக்கு மாற்றமாக தான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே உமர்லானுங்க அவங்க சொல்கிறாங்க மா அரத்து ஹிலாஃபக் உங்களுக்கு மாற்றம் செய்வது என் நோக்கம் அல்ல இது என்னுடைய கருத்துங்க நீங்கள் ஒரு ஆளை சொல்கிறீங்கல்ல நான் ஒரு ஆளை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதையே உங்களுடைய கருத்தை மறுத்து பேசுவதாக நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய நோக்கம் வந்து உங்களுடைய கருத்தை மறுத்து பேசுவது கிடையாது அப்படின்னு உமர்லானுங்க அவங்க சொல்கிறாங்க இப்படியே மாறி மாறி பேசுகிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க இப்படி பேசக்கூடிய நேரத்தில் பர்தபாத் அஸ்வாத் ஹுமா ரெண்டு பேருடைய சத்தமும் கடுமையாக உயர்ந்து விடுகின்றது இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல கடைசியில் என்ன கூகுன் ஆகுமா இல்லையா பேசக்கூடிய நேரத்தில் கடுமையாக ரெண்டு பேரும் ரொம்ப உய உரத்த குரலில் பேசிட்டாங்க அல்லாவுடைய தூதர் அங்கே அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் நியாயப்படி அவங்க யார்கிட்ட கருத்து கேட்டு வந்தாங்க ரசூல் அட்டத்துல கருத்து கேட்டு வந்தாங்க அப்போ அல்லாவுடைய தூதரத்தின சொல்வதற்கான இவங்க காத்திருக்க வேண்டும் இருந்தால் ஒரு மனிதர் ரெண்டு அடிப்படை உள்ள பலகீனங்கள் தான் அது அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்துன்னு மாற்றி மாற்றி பேசுனதில் அல்லாவுடைய தூதருக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாங்க குரலை உயர்த்தி சத்த போட்டு அவங்க பேசிவிட்டார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருகின்றாள் யா ஐயு ஆ மனு லா தரு ஃபவு அஸ்வாத்தக்கும் தக்கும் ஃபவுக்க சவுத்தின் நபி நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா அப்போ அல்லாவுடைய தூதர் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அவர்களை விட குரலை உயர்த்தி பேசக்கூடாது வலா தஜ்கரு பில் கவுல் க ஜஹரி கும்பலி லிபால் உங்களிலே மற்றவருக்கு முன்பாக பேசுவதைப் போல அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி பேசக்கூடாது அல்ல எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுங்கிறது வேற இவர் யார் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்பாக நீங்கள் குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படி பேசுனா என்ன ஆகும் அப்படின்னா அதையும் ஜெய்த்து சொல்கிறான் அல்லா அன் தஹபத்த ஆமாளுக்கும் வ அன் தும் லா துரூன் அப்படி பேசினீங்கன்னா நீங்கள் அறியாத விதத்திலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தைன்னு பார்க்கணும் இன்றைக்கி உள்ள முஸ்லீம்களை கூட சில பேர் மார்க்கத்துக்காக எந்த அமலும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னால் அழிஞ்சால் அழிஞ்சிட்டு போகிறேன் இங்கே என்ன வாழுதுன்னு கேட்பாங்க ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருந்தார்களா அவங்க எவ்வளோ அமல் பண்ணாங்க தொழுதாங்க வச்சாங்க சக்காத்து கொடுத்தாங்க தர்மங்கள் பண்ணாங்க மார்க்கத்துக்காக வேண்டி போர்க்களங்களில் வந்து பங்கெடுத்தாங்க இப்படி பல நன்மைகளை அவங்க செஞ்சுருக்கக்கூடிய நேரத்தில் இது அவங்களுக்கு பெரிய வார்த்தை உங்களுடைய அமலெலாம் அழிஞ்சு போயிடும் என்று சொன்ன உடனே அதை கண்டிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அந்த வசனத்தை அருளுகின்றான் இதை இந்த வசனத்தை அருளியதற்கு பிறகு சஹாபாக்கள் திருந்தி கொண்டார்கள் அவங்களுடைய அந்த குணத்தை நம்ம பார்க்கின்றோம் அல்லாவிடமிருந்து வசனம் பார்த்ததற்கு பிறகு சரின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறோங்கிற பெறல ஏதாவது போட்டு ஒழப்பீட்டு கிடந்தாங்களான்னு கேட்டால் அப்படி அவங்க செய்யலை அல்லாவுடைய வசனங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தாங்க அதில் நம்ம பார்க்கின்றோம் இப்படி சுபேர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஃபமாக்கான உமர் உமர் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா யூஸ்மியூ ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் பாத ஹாதிகில் ஆயா இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு இந்த வசனம் எப்போது இறங்கியதோ இறங்கியதற்கு பிறகு உமர்லான அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாவுடைய தூதரிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் ரொம்ப மெதுவாக பேசுவார்கள் ரொம்ப சத்தத்தை குறைத்து பேசுவார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா வசூலர் செய்வாங்க மீண்டும் இன்னும் விலங்கலையப்போ மறுபடியும் ஒரு சொல்லுவேன் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஏன்னா சத்தத்தை ரொம்ப ரொம்ப குறைத்து முறை அவர்கள் பேசுவாங்க என்று வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த வசனம் வந்து எதனால் வருது இந்த ஒரு பிரச்சனையினுடைய பின்னணியிலே இந்த வசனம் வந்து அருளப்படுகின்றது அந்த வசனத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க கட்டுப்பட்டு போய்விட்டார்கள் இது இந்த வசனம் தொடர்பாக நாம் பார்க்குறோம் இந்த வசனம் தொடர்பாக இன்னொரு விஷயமும் சேர்ந்து நம்ம பார்க்கின்றோம் அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது என்ன அப்படின்னா இதை வந்து செயலில் புகார்கிற மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாவது செய்தியாக நாம் பார்க்கின்றோம் அனசுபெணு மாளிகளில் அறிவிக்கிறாங்க அண்ணா நபி சல்லா அலிசல்லம் இத்தக்கத சாபித்தபுன கைசின் நபிகள் சல்லா அலிசல்லம் அவர்கள் சாபித்து பண்ணு கைஸ் என்ற ஒரு சகாபி இருந்தார் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவர் வெளியிலேயே ஆள் வரல பள்ளிவாசல் பக்கம் வரல வெளியில் இனசியில் யாருமே அவங்கள பார்க்க முடியல ஆள் தென்படாமல் இருக்கின்றார் அப்போ ரசூல்லாவே அவரை தேடுறாங்க என்னப்பா அந்த சாபித்து பின்னு கைஸ் ஆளையே காணமே என்று ரசூல்லாவே தேடுறாங்க கால ரஜுன் அப்போது ஒரு மனிதரை சொல்லுகின்றார் யார் ரசூலல்லா அல்லாஹுடைய தூதரே அன ஆலமு லக்க மகு அவரை பற்றிய அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் இந்த சாபித்து பெண் கை சம்பந்தமான செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் சொல்லிவிட்டு ப அத்தாஹூ சாபித்து பெண் கை வீட்டுக்கு இவர் வருகின்றார் வந்தா ஃப வஜதூ ஜாலிசன் தி பைத்திஹி உனக்கிசன் ராசகு இந்த சாபித்து கைஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வீட்டிலே தலையை குப்புற போட்டு கொண்டு என்ன செய்கின்றார் அழுது கொண்டே இருக்கின்றார் தலையை அப்படி கவுத்தி போட்டு அழுவாங்களே இல்லையா அந்த மாதிரி தலையை கவுத்தி போட்டு அமர்ந்த நிலையிலே அமர்ந்து கொண்டு தலையை கவிழ்த்து போட்டவராக அவர் அழுது கொண்டே இருக்கின்றார் உடனே இவர் கேட்குறார் ப கால மா ஷானுக் உன்னுடைய விஷயம் என்ன என்னப்பா நீ இப்படி இருக்கிற என்று கேட்கின்றார் இப்போ கால அவர் சொன்னார் ஷர்ருண் நான் அழிந்து விட்டேன் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது ஏன்னு சொன்னால் காண எருப்பவு சவுத்தகு ஃபவுக்க சவுத்தி நபி சல்லா அலிசல்லம் நான் அல்லாவுடைய தூதருக்கு முன்பாக குரலை உயர்த்தி பேசி வந்திருக்கின்றேன் அசுல்லாவுக்கு முன்னாடி என்ன நான் குரலை உயர்த்தி பேசி வந்திருக்கிறேன் ஆனால் இவருடைய நோக்கம் அது கிடையாது இந்த சாபிது கைசுடைய சம்பவம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் இயற்கையிலேயே ரொம்ப உரத்த குரலுடைய ஒரு நபித்தோழர் சில பேருக்கு வந்து டோன் ரொம்ப வாய்ஸ் கம்மியான மெதுவான குரலை பேசுவாங்க சிலர் பேசினா எடுத்த உடனே பன்னெண்டு கட்ட பதினஞ்சு கட்டைக்கு பாயுமா இல்லையா உரத்த குரலில் பேசுகிறது இவர் சாபித்து பின்னு கைசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உரத்த குரலில் பேசுவார் ஆனால் அதை அவரே திட்டமிட்டு அவர் டியூன் பண்ணி வச்சுக்கிட்ட குரல் கிடையாது அல்ல அவருக்கு வழங்கிய குரல் தான் ஆனால் அவர் என்ன செய்கிறார் இந்த வசனத்தை புரிந்து கொண்டு அவரை வேறு மாதிரி விளங்கிக்கிறார் அல்லா சொன்னது வந்து இந்த இயற்கையிலே உள்ள உரத்த குரலை பற்றி அல்ல அங்கே ஒரு பிரச்சனை நடக்கின்றது ஒரு கருத்து கேட்டு வரப்படுது அந்த நேரத்தில் என்ன ரசுல்லாவுடைய க அந்த இதுக்கு முன்னிலே தாங்கள் சத்தம் போடத்தான் அல்லா கண்டித்தான் இயற்கையிலே ஒருத்தருக்கு குரல் பெருசாக இருந்தால் அல்ல அதை போய் கண்டிக்கவா போவான் அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவரே புரிந்து கொண்டார்னா நம்ம ரசூல்லாவுக்கு முன்னாடி பேசணும்னாலே பெரிய குரலை தானே கேட்கும் என்று சொல்லி நான் ரசுல்லாவுக்கு முன்னாடி குரலை உயர்த்தி பேசி வந்திருக்கின்றேன் பக்கத்து ஹபித்த அமலுஹூ என்னுடைய என்னுடைய அமல்களெல்லாம் வீணாக போய்விட்டது என்று சொல்லிவிட்டு வகுவமின் அகலினார் நான் ஒரு நரகவாசி ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்வதாக இவர் ரசூலாட்ட போய் சொல்கிறார் இவர் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் செய்கிறார் இவர் இந்த மாதிரி சோகமாக இருக்கின்றார் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லி நான் நரகவாசி அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் ரசூலாவிடத்தில் போய் சம்பவத்தை சொல்லுகின்றார் இந்த மாதிரி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் நரகவாசின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு அப்படின்ன உடனே நபி அவங்க சொல்கிறாங்க இப்போ கால இதுகபு இலகி ஃபகுல்லகு இன்னக்க லஸ்த மின் அகழினார் நீங்கள் போய் அவரிடத்துல சொல்லுங்கள் இன்னக்க லஸ்தமின் மின் அகழினார் நீ நரகவாசி கிடையாது வளாக்கின்ன மின் அகலில் ஜென்னா நீ சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு வாங்க அப்போ சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட தோழர்களில் யார் வர்றா சாபித்து மின்ன இடம் இடம்பெறுகின்றார்கள் இந்த வசனத்தோடு தழுவலாக வரக்கூடிய சம்பவம் உங்களுக்கு குறிப்பிடுகின்றோம் அப்போ என்ன இந்த சம்பவத்தை நாம் சேர்த்து பார்க்கின்றோம் அப்போ இன்ஷா அல்லா இந்த வசனத்தினுடைய பின்னணியாக இந்த சம்பவம் இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களிலே வரக்கூடிய இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வசனங்களுக்கு என்னென்ன பின்னணி என்பதை தொடர்ச்சியாக நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம்